நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? இதோ உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு காத்துட்ருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்னு யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்க கிட்ட கூவி கூவி விற்கணுங்கிற அவசியம் இல்லை. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள டார்கெட் அச்சீவ் பண்ணியாகணுங்கிற தலைவலி கிடையாது. முக்கியமா ஆள் சேர்த்து விடணுங்கிற எந்த அவசியமுமே இல்லை. இப்போ எப்படி நம்ம காலேஜுக்கு போய் படிச்சு ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு வேலை பார்க்குறோம், அதே மாதிரி சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்க இந்த ஜாபை பத்தின மேலும் சில தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா ஸ்லைட்ல இருக்கிற நம்பருக்கு SOFA2023N இந்த கோடை வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீ வெபினரை அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரீ வெபினர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல ஹீரோயினை தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மிஸ்டர் லின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில் அவங்களுக்காக நிறையவே விதவிதமான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு மிஸ்டர் லின் செம்மையா கலாய்க்கிறாரு. அப்போ வெளியில ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தா மிஸ்டர் சாங், என்னோட ஃபியான்சே உள்ள இருக்கா, ஒழுங்கா என்ன வீட்டுக்குள்ள விடுங்கன்னு பிரச்சனை பண்ணவும், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஃபியான்சே உள்ள இல்ல, எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்கன்னு மிஸ்டர் லின் ரொம்ப பொலைட்டா சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியும், நீங்கெல்லாம் என்ன ஏமாத்த பாக்குறீங்கன்னு சொல்லி சாங் கத்திட்டு இருக்கும் போது என்ன இங்க சத்தம்னு ஹீரோயின் கேக்க, செல்லமா தங்கம்மா வந்துட்டியா, நான் உன்ன பாக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நேத்து நைட்டு நீ காலை கட் பண்ணதுல இருந்தே எனக்கு மனசு கேக்கல. அதான் நான் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி உன் மொபைல் ஐபி அட்ரஸை வச்சு இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி இங்கே வந்தேன்னு சொல்ல, பார்க்க கொஞ்சம் கோமாளி மாதிரி தெரிஞ்சாலும் இவன் புத்திசாலியாக இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மிஸ் சூயி சென், இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் இவரோட ஃபியான்சேவான்னு மிஸ்டர் லின் கேட்க. ஆமாம், எங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் பேசியிருக்காங்கங்கிறது உண்மைதான், பட் இன்னும் எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகலைன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, நான் உனக்காக சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், வா நம்ம காரில் போகும்போது சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு சொல்லவும், மிஸ் சூயி சேன் உங்களுக்காக ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையவே விதவிதமா சமைச்சு வச்சிருக்காரு, வந்து சாப்பிட்டு போங்கன்னு மிஸ்டர் லின் கூப்பிடுறாரு. அதெல்லாம் எங்களால முடியாது, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க உடனே கிளம்பி ஆகணும்னு மிஸ்டர் சாங் சொல்ல, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களுமே எங்க கூட பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு மிஸ்டர் லின் மிஸ்டர் சாங்கையுமே இன்வைட் பண்றாரு. ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் பேபி, நைட்டு உனக்கு என்னாச்சு, எதுக்காக என் கிட்ட அப்படி பேசுன, என்ன எதுனா தப்பா புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க, நைட்டு போதையில் ஏதாவது இவங்கிட்ட எசக்கு பசக்கா உளறிப்போமோங்கிற பயத்தில் நான் அப்படி என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்னு ஹீரோயின் ரொம்ப கியூரியஸாக கேட்கவும், இதை ஒரு காரணமாக வச்சு இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி, அதுவா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கல்யாணத்தை பற்றின விஷயம்தான், வா நம்ம ரெண்டு பேரும் காரில் போகும்போது சேர்ந்து பேசிக்கிட்டே போகலான்னு சொல்ல, ஓகே மிஸ்டர் லின் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டாட்டா பை பை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. பாவம், நம்ம ஹீரோ அவளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் வீணா போயிடுது. தென் நம்ம ஹீரோயின் மிஸ்டர் சாங் கிட்ட, நைட்டு நான் அப்படி என்னதான் சொன்னேன்னு கேட்க, நீ எதுவும் சொல்லலை, பட் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஸோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட்டையும் நான் சீக்கிரமா நடத்த போறேன்னு சொல்ல, ஐயோ அப்படின்னா இவன் சீக்கிரமா என்ன போட்டு தள்ளிடுவானே, ஆமா இந்த வென்சி பிள்ளை எங்க, எதுக்காக இவனை தனியா விட்டுருக்கா, எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கான், இப்படியே போயிட்டு இருந்தா நான் கஷ்டப்பட்டு டைம் டிராவல் பண்ணி வந்த எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் போலயே, இல்ல இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு, இப்பதான் எனக்கும் வென்சிக்கும் ஒரு டிராமால நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, சோ இப்ப என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணா கண்டிப்பா எங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, சோ நம்ம இதுக்கு முன்னே பிளான் பண்ண அந்த 28ஆம் தேதியே என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஆர்கியூ பண்ணவும், வேற வழி இல்லாம மிஸ்டர் சாங்குமே ஒத்துக்கிறான். அப்புறம் அந்த டிராமாவோட மெயின் லீட் இருந்தால ஜூகாய், அவங்கிட்ட ஹீரோயினோட தங்கச்சி வென்சி பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணி, எனக்கு இந்த சீனை எப்படி நடிக்கணும்னு தெரியல, நீங்க எனக்கு சொல்லித்தர முடியுமான்னு கேட்க, நானுமே உன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆக்டர் தான், உனக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ போய் டைரக்டர் கிட்டயோ இல்ல ஸ்கிரீன் ரைட்டர் கிட்டயோ கேட்டுக்கோமான்னு சொல்லி பல்பு கொடுத்துறான். அப்போ நம்ம ஹீரோயின் உள்ள என்ட்ரானதும் ஜூகாய் ரொம்ப ஆர்வமா அவங்க கிட்ட போய் பேசுறத பார்த்து டென்ஷன் ஆகிடுற வென்சி, அது என்ன எல்லா பசங்களுக்கும் இவளையே பிடிச்சிருக்கு, மிஸ்டர் லூவுமே ஹீரோயின் பின்னாலதான் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான், இப்ப இந்த ஜூகாயுமா, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி எதிர்ச்சியா பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கப்ப தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு கிஸ் பண்ற மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரியான மொமெண்ட் வரும்போது கரெக்டா போட்டோ எடுத்துடுறா. நெக்ஸ்ட் அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக மிஸ்டர் சாங் வரதை பார்த்துட்டு ஜூகாய் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான்.
பிகாஸ் இவனுக்கு காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நம்ம ஹீரோயின் மேலே பயங்கரமான க்ரஷ் இருந்திருக்கும். ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்ப மீட் பண்ணியுமே தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ண முடியலன்னு ரொம்ப தவிக்கிறான். அப்போ வேக வேகமா ஓடி வர நம்ம ஹீரோவோட மேனேஜர், மேடம் ஹீரோக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், மூணு நாளா பயங்கரமான ஃபீவர்ல இருக்காரு, நீங்க வந்து பார்த்தா குணமாகிடுவாருன்னு நினைக்கிறேன், பிளீஸ் என் கூட வாங்கன்னு கேட்டு கெஞ்சவும் டென்ஷன் ஆகி மிஸ்டர் சாங் கண்ணா பின்னான்னு கத்தி, எல இவ என் பொண்டாடியிலே என்னாலலாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லவும், தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோ எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு, ஸோ நான் அவர் கஷ்டப்படும் போது பக்கத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும், நீங்க போங்க நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லி அன்னைக்குதானே பாத்துட்டு வந்தேன், நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு எப்போதுல இருந்து ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னு ஹீரோயின் கேக்க, ரீசெண்டா நடந்த ஷூட்டிங்ல நீங்க தண்ணிக்குள்ள விழுந்ததும் எங்க இதே மாதிரி கஷ்டப்படுவீங்களோங்கிற பயத்தினாலதான் ஹீரோ உங்களை இந்த டிராமாலையும் நடிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டாரு, பட் நீங்க அவரையே தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போனீங்க, அப்பத்துல இருந்தே அவர் கொஞ்சம் மன கஷ்டத்துலதான் இருந்துட்டு இருந்தாரு. அப்புறம் நாலு நாளைக்கு முன்னால ஹீரோ உங்களுக்காக ரொம்ப ஆசாசியா சமைச்சு வச்சாரு, பட் நீங்க அதுல ஒரு வாய் கூட சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பிட்டீங்க, சோ உங்களுக்கு அவரை பிடிக்கல போல நினைச்சுக்கிட்டு குற்ற உணர்ச்சியிலேயே ரொம்ப நாளா சாப்பிடாம தூங்காம இருந்ததுனாலதான் இப்ப அவருக்கு ஃபீவர் ஆச்சு. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ இப்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம், அதான் நீங்க வந்து பார்த்தா அவர் குணமாகிருவாருங்கிற நம்பிக்கையில நான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன்னு மேனேஜர் சொல்ல, ஐயோ நாம இப்படி ஒரு நல்லவனையா புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டுட்டோம்னு சொல்லி மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் உடனே கிளம்பி ஹீரோவை மீட் பண்ண போறாங்க. டோர் ஓபன் பண்ண நம்ம ஹீரோ அவங்கள பார்த்ததுமே டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிடவும் இன்னும் தான் மேல கோபத்துல இருக்காரு போலன்னு ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின், நான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், பிளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு ஹீரோயின் கெஞ்சும் போது தன்னால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ மாஸ்க் போட்டு வெளில வராரு. உங்களுக்கு ரொம்ப ஃபீவர்னு மேனேஜர் சொன்னாங்க, அதான் பாத்துக்கிறதுக்காக நானே என் கையால சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை தொட்டு பார்த்தா ஹீரோக்கு ஃபீவர் நெருப்பா கொதிக்கவும், இன்னும் வீட்டுல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, என் வீட்லயே மெடிக்கல் கிட்லாம் இருக்கு, சோ அதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லவும் ஹீரோயின் அவரை உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டு மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், நீங்க இத்தனை நாளா எனக்கு மறைமுகமா பண்ணிட்டு இருந்த எல்லா உதவிகளையும் இப்பதான் உங்க மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு, அதுக்கு ரொம்ப நன்றி, பட் எதுக்காக நீங்க என் மேல இவ்ளோ பாசமா அக்கறையா இருக்கீங்கன்னு கேக்க ஹீரோ சொல்ல மாட்டாரு, இப்ப நீங்க என்கிட்ட காரணத்தை சொன்னா மட்டும்தான் என்னால அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்னு ஹீரோயின் சொல்ல, எது அடுத்த கட்ட நடவடிக்கையா எதுக்காகன்னு ஹீரோ கேக்க, அதுக்கான நேரம் வரும்போது நானே உங்கள்கிட்ட சொல்றேன்னு ரிப்ளை பண்றாங்க, ஒருவேளை நீ எனக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு ஆசைப்பட்டினா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பக்கத்துல படுத்து தூங்குன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, நல்லா டைட்டா பிடிக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீயும் உன் கூட நடிக்கிற அந்த ஆக்டர் ஜூக்காயும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு, அவன் ஃபேன்ஸ் எல்லாரும் உன் மேல செம்மையா கோவமா இருக்காங்க, சோ நீ கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாருன்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்கல, எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஒருவேளை நான் அமைதியா இருந்துட்டா இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுப்பாங்க, சோ நானே வெளியில வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தரேன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் கேட்க, நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லும் போது அதெல்லாம் வேண்டாம், இப்ப உங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கிறதுனால நானே சாப்பாடு சமைச்சு கொடுத்து விடுறேன், வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பாடையும் டேப்லெட்டையும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி நீங்க ரெஸ்ட் எடுங்க, எக்கா எண்ணத்து கொண்டு ரெண்டு நாளைக்கு நீங்க வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க. பட் அதுக்குள்ள ஹீரோயினும் ஜூக்காயும் ஒரு ரூம்குள்ள இருந்தாங்கல்ல, அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கல, வேற யாரோ ஒருத்தர் தான் இவங்க ரெண்டு பேரையும் மாட்டி விடுறதுக்காக ரகசியமா போட்டோ எடுத்து இப்படி பண்ணிருக்காங்கிறத அந்த டிராமா டீம் ரிவீல் பண்ணிடுறாங்க. சோ ஹீரோயினும் ஜூக்காயும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஹப்பாடா, ஒரு வழியா பிரச்சனைய சால்வ் பண்ணியாச்சு, சரி வா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நாம ஈவினிங் பார்ட்டிக்கு போயாகணும்னு ஃப்ரெண்டு சொல்ல, என்ன பார்ட்டின்னு கேக்குறாங்க, அட லூசே இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பர்த்டே, அதையே நீ இந்த பிரச்சனையில மறந்துட்டியா, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நீ குடுக்கறதுக்காக நானே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்டு தராரு. சரி, அதுக்கு முன்ன ஹீரோ போன் நம்பரை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறத பாத்துட்டு, எனக்கு என்னமோ இதனால பெரிய பிரச்சனையாக போகுதுங்கிற மாதிரி தான் தோணுதுன்னு ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணவும், நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, எப்படி எதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. ஒரு வழியா எங்க எல்லாரையும் பார்க்க நீ வந்துட்டியான்னு கேட்டு அண்ணன் கலாய்க்கிறாரு. சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் கிஃப்ட தரவும், எனக்கு இந்த பிஎஸ் கேம் பிடிக்கும் தான், பட் இதை தாண்டின அட்வான்ஸ் வெர்ஷன் அப்கிரேட் ஆன வெர்ஷன்லாம் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, எல்லாருக்கு முன்னாலையும் நம்ம ஹீரோயினுக்கு பப்பி ஷேம் ஆகிடுது. மிஸ்டர் சாங் அண்ணனுக்காக 18 கேரட் கோல்ட் பிளேட்டட் வாட்சை பிரசன்ட் பண்ணவும், கெஸ்ட் எல்லாம் வாவ் இந்த வாட்ச் நிஜமாவே ரொம்ப காஸ்ட்லி, நம்ம ஊர் காசுக்கு $3 மில்லியன் வரும், தன்னோட மச்சினனுக்காகவே மிஸ்டர் சாங் இவ்வளவு செலவு பண்றாருன்னா
அப்போ ஹீரோயினுக்காக எவ்வளோ செலவு பண்ணுவாரு, இவரை கல்யாணம் பண்ணிக்க அவங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல மிஸ்டர் சாங் முகத்துல சிரிப்பு ஆனந்தம் தாண்டவும் ஆடுது. பட் கொஞ்ச நேரத்துக்கு தான், பிகாஸ் அங்க வர நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி மிஸ்டர் லூ உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி இந்த கோல்ஃப் கிட்ட வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்ல, இது லிமிடெட் எடிஷன் ஆச்சே, இந்த உலகத்திலேயே மூணே மூணு மட்டும்தான் இருக்கு, அதுலயும் இது ரொம்ப ஃபேமஸான டிசைனர் டிசைன் பண்ணது, பிளஸ் இதுல அவரோட சைனுமே இருக்குன்னு சொல்லி அண்ணன் ஆச்சரியப்படுறாரு. பத்தாவதுக்கு சுத்தி நிக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ பத்தி தாறுமாறா புகழவும் மிஸ்டர் சாங்கா செம்ம காண்டாகிடுறான். இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற பென்சி அவன் குடிக்கிற சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணிடவும் ஹீரோ மேல இருக்கிற கோபத்துல படக்கு படக்குன்னு குடிச்சிட்டு மிஸ்டர் சாங் மட்ட, அப்புறம் என்ன அவரை அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கசமுசா நடந்திருக்கு. மிஸ்டர் சாங்கால இதை நம்பவே முடியல, எப்படி எப்படி நானா இந்த காரியத்தை பண்ணனு கேக்க. ஆமா, ஹீரோ மேல இருக்கிற கோவத்துல நீங்க கண்ணா பின்னான்னு கண்ட்ரோலை மீறி குடிச்சிட்டு லிமிட்ட கிராஸ் பண்ணி என்கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க, என்னாலையுமே தடுக்க முடியல. பிகாஸ் நான் உங்களை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், சோ நீங்களும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்க போறத என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்ல, அதுக்குன்னு இப்படியா ஒரு காரியத்தை பண்றது, இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, சரி இத அப்படியே விட்டுரு, எனக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி மிஸ்டர் சாங் இவள காம்ப்ரமைஸ் பண்றான். ஆனா பென்சி இவனை நம்புற மாதிரி இல்ல, பிகாஸ் இவனுக்கு ஹீரோயினை தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சோ அவளை காலி பண்றதுக்காக ஆளுங்களை விட்டு ஹீரோயினை கடத்த சொல்லிடுறா. ஆனா அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் நம்ம ஹீரோயினும் ஜூம் ஆயும், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு சவால் விட்டாங்கள ஒரு ஆக்ட்ரஸ், அந்த ஆக்ட்ரஸும் பார்க்க ஒரே மாதிரி தெரியறதுனால ஆளை மாத்தி ஜூம் ஐய கடத்திடுறானுங்க. பயந்து போயிடுறாவ, யாரா நீங்க, ஏன்டா இப்படி என்ன ரவுண்டு கட்டிருக்கீங்க, பிளீஸ் யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறும் போது தூரத்துல இருந்து போலீஸ்கார் வர மாதிரி சைரன் சவுண்டு கேட்கவும் பயந்து போய் ரவுடிங்கெல்லாம் தெரிச்சு ஓடிடுறானுங்க. கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் ஏன் மொபைல்ல இருந்து தான் சைரன் சவுண்டு கேட்டுச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ரவுடிங்க நம்ம ரெண்டு பேரையுமே ரவுண்டு கட்டிடுவாங்கன்னு சொல்லி ஜூமைய காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. நீயே ஆளுங்களை செட் பண்ணி என்ன காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கலான்னு பாக்குறியா, கண்டிப்பா இதுக்கு நான் ஏமாற மாட்டேன்னு ஜூமை சொல்ல, அவ்வளவு சீப்பான கேரக்டர் நான் கிடையாது, நீயா மனசு வந்து அந்த வீடியோ எவிடன்ஸ் என் கிட்ட குடுக்கற வர நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கும் போது, நீ நடிச்ச டிராமாவோட ட்ரெய்லர் ரொம்ப வைரலா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, அதுக்கு கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லி மிஸ்டர் சாங் அவளுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்து ரொம்பவே அன்பா பேசுறான். அதே நேரம் இந்த டிராமாவோட ப்ரொடியூசரான நம்ம ஹீரோ இந்த சந்தோஷமான மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் பக்கத்துல மிஸ்டர் சாங் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து செம்ம காண்டாகி அவனை வெறுப்பேத்துறதுக்காக பயங்கர ரொமான்டிக்கா ஹீரோயின் கையை பிடிச்சி, ரொம்ப சாரி நேத்து நைட் நான் உன்கிட்ட அவ்வளோ ரூடா நடந்திருக்க கூடாது, இன்னும் வலிக்குதான்னு கேட்க ஹீரோயினுக்கு பக்கோன் ஆகிடுது. ஏன்னா மொத நாள் நைட்டி உங்களுக்குள்ள லைட்டா ஒரு கசமுசா நடந்திருக்கும், அதை இப்படி ஓப்பனா எல்லாருக்கு முன்னாலையும் சொல்றதுனால ஹீரோயின் ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுறாங்க. பட் இதை கேட்டு மிஸ்டர் சாங் கடுப்பாகி ஹீரோவை பிடிச்சி அடிச்சிடுறான். கோவப்படுற நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ அமைதியா இருந்துட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல, உண்மையை சொல்லு எங்க ரெண்டு பேர்ல யாரு உனக்கு வேணும், நானா இல்ல அந்த மிஸ்டர் சாங்கான்னு ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயினால பதில் சொல்ல முடியல, தடுமாறுறாங்க. பிகாஸ் மிஸ்டர் சாங் கூட பிரேக்கப் பண்ண ஒரு சாலிடான ரீசன் தேவை, அப்பதான் வென்சிக்கும் இவனுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தன்னோட ஃபேமிலிக்கு புரிய வைக்க முடியும். ஸோ மனசை கல்லாக்கிட்டு, சாரி மிஸ்டர் லூ, நான் உங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுனேன், பட் அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, கூடிய சீக்கிரம் எனக்கும் மிஸ்டர் சாங்குக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போது, நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்ல, பாவம் நம்ம ஹீரோ இதை கேட்டதுமே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி மனசுடைஞ்சு போயிடுறான். ஈவன் ஹீரோயினாலையுமே முடியல, பட் இதை விட்டா அவங்களுக்கு வேற வழி கிடையாது இல்லையா, சோ மிஸ்டர் சாங் சொல்ற எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு தலையாடுறாங்க. அதே நேரம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர மாதிரியே தெரியல, இப்படியே விட்டுட்டு இருந்தா மேல மேல வளர்ந்துட்டு தான் போகும், இதுக்கப்புறம் நாம சைலண்டா இருக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற நம்ம ஹீரோயின் கொற்ற மலையில நனைஞ்சுக்கிட்டே போய் ஜூமைய மீட் பண்ணி, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், பிளீஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோ எவிடன்ஸ கொடுத்துரு, இதுக்கப்புறம் என்னால எதையுமே பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அளவும். ஹீரோயினை பார்க்கும்போது அவளுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுது, இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லவும், பிளீஸ் தயவு செஞ்சு என் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, இப்ப நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன், உன்னை தவிர வேற யாராலையுமே எனக்கு உதவி பண்ண முடியாது, அந்த வீடியோ எவிடன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கேட்டு ஹீரோயின் அளவும், சாரி சூயிச்சன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை தோக்கடிக்கணும், உன்னை டாமினேட் பண்ணி மேல வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன், மத்தபடி நிஜமாவே என்கிட்ட சாங் அண்ட் பென்சியோட எந்த வீடியோவுமே இல்லைன்னு ஜூமை சொல்ல,
அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோயின் அப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்னு கேட்க, பிகாஸ் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்ததை நான் பார்த்துருக்கேன், பட் இன்னே வர வீடியோஸ் எதுவுமே எடுத்ததில்லை. உன்னை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி நான் ஒரு பொய் சொன்னேன்னு அவன் மன்னிப்பு கேட்குறா. ஆனால் ஹீரோயினால் இதை ஏற்றுக்கவே முடியல. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் முகத்தில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பார்த்தோம்னா, போன எபிசோட்ல ஹீரோயின் கையில ஒரு கட்டு போட்டாங்கள ஷூட்டிங் அப்போ, அதை யாரு தப்பா கட்டி விட்டதுங்கிறத விசாரிக்க சொன்னால, சோ செக்ரட்டரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி ஹீரோயின் தங்கச்சி வென்சி தான் ஒருத்தனுக்கு காசு கொடுத்து ஹீரோயின் கையில தப்பான கட்டு போட சொன்னாங்கறத கண்டுபிடிச்சு அந்த வீடியோ எவிடன்ஸ சப்மிட் பண்றது மட்டும் இல்லாம, ஹீரோயின் அண்ணாவோட பர்த்டே பார்ட்டியில மிஸ்டர் சாங்கும் வென்சியும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த வீடியோ ஃபுட்டேஜையுமே கொடுத்துடுறாரு. என்னதான் ஹீரோயின் தன்னை உண்மையா லவ் பண்ணலைனாலும், நாம உண்மையா லவ் பண்ற பொண்ணு ரெண்டு பேர்கிட்ட மாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல நம்ம ஹீரோ அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் ஹீரோயின் அம்மா அப்பா கிட்ட காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஹீரோயினை காப்பாத்த முயற்சி பண்றான். அப்போ மனசு கேட்காம அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்குள்ள வரவும் கோபத்துல இருக்கிற நம்ம ஹீரோ அவளை கண்டுக்காம போயிடுறாரு. சோ கீழே விழுந்து அழுது மன்னிப்பு கேட்கிற நம்ம ஹீரோயின் கதர்றத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ திரும்ப வந்து, இப்பயாவது உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்க, என்ன காரணத்துக்காக மிஸ்டர் சாங்குக்கு முன்ன நான் அப்படி சொன்னங்கிற எல்லா விஷயங்களையும் டீடைலா சொல்லி, என்ன மன்னிச்சிருங்க, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், பட் மிஸ்டர் சாங்கோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னையே நான் மீறி உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் ஒரே நேரத்துல ரெண்டு பிரச்சனையை சமாளிக்க தெரியாம நான் பயங்கரமா சொதப்பிட்டேன், பட் நிஜமாவே நான் உங்களை ரொம்ப உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அளவும், நீ திரும்ப அப்படி சொல்லி என்னை ஏமாத்திர மாட்டீலன்னு ஹீரோ ரொம்ப பாவமா கேக்குறான். ஹீரோயினால பதில் சொல்ல முடியல, கதறி கதறி எழவும் ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணி, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, நான் உன்னை நம்புறேன், இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி, இப்ப ரீசெண்டா ரெண்டு வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சதுல அதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லவும், சூப்பர், அப்ப உடனே என் கிட்ட கொடுங்க, நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்றேன்னு சொல்ல, நீ அவசரப்படாத, உன்னோட என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ண மாதிரியே நடக்கட்டும், பட் கரெக்டான ஸ்பாட்டுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்றேன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. அதே நேரம் இவங்க விஷயம் ஹீரோயின் அண்ணாக்கு தெரிய வரவும் ஹீரோவை டைரக்டா மீட் பண்ணி, என்னோட தங்கச்சி உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை நீயும் அவளை காதலிச்சினா என் கிட்ட டைரக்டா சொல்லிடு, நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுறேன்னு சொல்ல, மச்சா நீங்க அவசரப்படாதீங்க, பிளான் பண்ண மாதிரி என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும், பட் அங்க ஹீரோவா மாப்பிளையா இருக்க போறது நான் தான், சோ நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம பத்திரமா போயிட்டு வாங்கன்னு ஹீரோ சொல்லிடுறான். தென் என்கேஜ்மெண்ட்டுமே நடக்குது. ஹீரோயினும் உங்க அண்ணாவும் பயங்கரமான பதட்டத்துல இருக்கும் போது மிஸ்டர் சாங் ஹீரோயின் கிட்ட, கடந்த 10 வருஷமா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்கோம், சோ நான் காலம் ஃபுல்லா உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், சோ பிளீஸ் என் காதலை ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு எல்லாருக்கு முன்னாலையும் ப்ரப்போஸ் பண்றான். அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வரவும் ஹீரோயின் திரும்பி பெரிய ஸ்கிரீனை பாக்குறாங்க. அதுல மிஸ்டர் சாங்கும் வென்சியும் ரொம்ப க்ளோஸா இருந்த வீடியோ பிளே ஆகவும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் பார்த்து பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அவ்வளவுதான், மிரண்டு போயிடுற மிஸ்டர் சாங்கோட அம்மா அப்பா, இதெல்லாமே போய் ஃபேக்கான வீடியோ, தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க, எங்க ரெண்டு ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கங்கிற பொறாமையில வேற யாரோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க, மத்தபடி நிஜமாவே என் பையன் ஹீரோயினை ரொம்ப உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்ல, மிஸ்டர் சாங்குக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல, ஒருவேளை அமைதியா இருந்தா உண்மைங்கறத கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்து, இதெல்லாம் போய் யாரும் நம்பாதீங்கன்னு கத்தவும், அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ இது இல்ல, வேற யாரோ நம்மள ஃபாலோ பண்ணி வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாலையும் வென்சி உண்மையை போட்டு உடைச்சிடுறா. அப்புறம் என்ன, இதுங்க ரெண்டும் தொக்கா மாட்டிக்குதுங்க, கோவப்படுற ஹீரோயினோட அண்ணா மிஸ்டர் சாங்க போட்டு அடி அடினு அடிச்சு வாய் மூஞ்செல்லாம் பேத்துறாரு. தென் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவும் மிஸ்டர் சாங்கையும் வென்சியையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹப்பாடா, ஒரு வழியா நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். ஹீரோயினோட அப்பா கை பிடிச்சு கொடுத்து, என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இதுக்கப்புறம் அந்த கண்ணில் நான் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்ல, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, இதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாலையும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஹாப்பியா முடியுது. பர்சனலா எனக்கு இந்த டிராமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நீங்க இந்த டிராமாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Mafia and stay tuned with Spectre of Fantasy.